ஏயோ கிரியர்கனிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு மாங்காய் தோட்டம். மாங்காய் தோட்டம்னா நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய மாங்காய் தோப்பு கிடையாது, இது மாங்காய் தோட்டம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த மாங்காய் தோட்டத்திலிருந்து தான் எல்லா மாங்காய் செடிகளையுமே ஒட்டு கட்டி செடிகளாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நர்சரியில் மாங்காய், தென்னை, கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரியான பல வகையான பழமரங்களை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இமாமல்ஸ் வந்து இதுலேருந்து இமாமல்ஸ்ல பங்கனப்பள்ளி போகிறோம். இது பெங்களூரா. மாங்கானாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரியில் குறிப்பாக சந்தூர்ன்ற ஊரில் எல்லா வகையான மாஞ்செடிகளுமே நமக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கும். மிக குறைந்த விலைனா குறைஞ்சது ஒரு 150 ரூபா வரும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா மாஞ்செடிகளுமே ஒட்டுக்கட்டி வரக்கூடிய மாங்காய் செடிகள் தான். இந்த மாஞ்செடிகளை ஒட்டுக்கட்டுறதுக்காக தாய்மரத்தை வளர்த்துவாங்க. அந்த தாய்மரத்தில் பூக்களையோ கனிகளையோ விடமாட்டாங்க. பூக்கள் பூக்காத மாதிரி கீழே ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கீழே அடித்தண்டை கட் பண்ணும்போது மேலே நமக்கு வந்து சைடில் நிறைய கிளைகள் வந்து வெடிச்சு வரும். அந்த கிளைகளில் தான் இந்த மாதிரியான ஒட்டுச்செடிகளை ஒட்டுக்கட்டுவாங்க. இந்த ஒட்டுச்செடிகளை ஒட்டுக்கட்டுறதுக்கு குறைஞ்சது 2 வருஷம் உள்ள நாற்றுகள் தான் தேவைப்படும். இந்த முறையில் நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு பேர் அப்ரோச் கிராஃப்டிங்னு சொல்லுவோம். இந்த நாத்தோட தண்டோட சைஸும் இந்த தாய்மரத்துலேருந்து வெடிச்சு வரக்கூடிய கிளைகளோட சைஸும் ஒரே சைஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஒட்டுக்கட்டும் போது ரெண்டுமே ஒட்டும். மாங்காய் செடிகளை ஒட்டுக்கட்ட எபிகட்டல் கிராஃப்டிங் இல்லைன்னா ஸ்டோன் கிராஃப்டிங்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான கிராஃப்டிங் முறையும் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த முறை தான் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்குது. ஒட்டுக்கட்டக்கூடிய இந்த ரெண்டு செடிகளும் ஒட்டுறதுக்கு குறைஞ்சது 90 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 90 நாளில் இந்த ரெண்டு செடிகளும் ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட தாய்மரத்தில் இருக்கக்கூடிய அடித்தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு 4-7 நாள் வரைக்கும் நர்சரியில் ஷெட் நெட்டுக்கு அடியில் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் நம்ம க்யூரிங்னு சொல்லுவோம். க்யூரிங்கை நம்ம ஏன் பண்ணணும்னா, இவ்வளோ நாள் தாய்மரத்துலேருந்து அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு பார்த்தோம்னா, ஒட்டு கட்டுறதுக்காக நம்ம நாற்று வச்சும் பார்த்தீங்களா, அது மூலமாக தான் மண்ணிலேருந்து சத்துக்களை எடுத்துக்கும். ஒட்டு நாற்றுகளும் இந்த தாய்மரத்துலேருந்து வரக்கூடிய கிளைகளும் 90 நாளில் ஒட்டியிருக்கணும். அப்படி ஒட்டலைன்னா இந்த கிராஃப்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்படி ஃபெயிலியரான கிராஃப்டிங்கை நம்ம வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு தான் 4-7 நாள் நர்சரியில் ஷெட் நெட்டுக்கில் நம்ம க்யூரிங் பண்ணி வைக்கிறோம். உள்ள நிறைய இருக்குது போறாமே கிளிம்புக்கு சேலம் பெங்களூரா. சேலம் பெங்களூராகவும் சாதா பெங்களூராகவும் என்ன டிஃப்ரெண்ட்? அது கொஞ்சம் சைஸ் பெருசா வரும், ரேட்டும் ஜாஸ்தி. செடி அது அது நம்ம சேலத்துக்காரர் தான் இருக்கு. அது சேலம் பெங்களூரா அவ்வளவு பவர். என்ன பவர்? அதெல்லாம் என்ன இல்ல, இதோட மூக்கு நீளம் கொஞ்சம் சைஸ் பெருசா வரும். இருபதாயிரங்களா வச்சுட்டு 25 லட்சம் ரூபாய் ஆகுது. முதலீடு போட்டு 20,000 கட்டினான்னு வெச்சியத்தை போட்டு 20,000.